ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் எஸ் ஆர் பிரபு வழங்கும் ராஜ்முருகன் இயக்கத்தில் கார்த்தியின் ஜப்பான் நவம்பர் 10 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் நீட் விலக்கு நம் இலக்கு அப்படின்ற இந்த மாபெரும் நீட் தேர்வை எதிர்த்து இருக்கக்கூடிய ஒரு கையெழுத்து இயக்கத்தை கடந்த ஒரு 15 நாட்கள் முன்பு துவங்கினோம். 50 நாட்களில் 50 லட்சம் கையெழுத்துக்களை பெற்று இளைஞரணி மாநாட்டில் தலைவரிடம் கொடுத்து ஏற்கனவே சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றி அதனுடைய ஆளுநர் வந்து மிக அதிகமான நாட்களில் வச்சிருந்தார். தொடர்ந்து வலியுறுத்தின் காரணமாக இப்போ வந்து டெல்லிக்கு ஒன்றிய ஜனாதிபதி அவருடைய கையெழுத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த 6 வருஷத்தில் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த தங்கை அனிதாவில் ஆரம்பித்து இந்த வருடம் சென்னையை சேர்ந்த ஜெகதீசன்ற மாணவர் தொடர்ந்து இந்த 6 வருடங்களில் 22 குழந்தைங்க இந்த நீட் தேர்வு இந்த தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லி மாணவர்களுடைய மருத்துவக் கனவு நெசுக்கப்பட்டிருக்கு. அதை ஒழிக்க வேண்டும், மீண்டும் இந்த நுழைவுத் தேர்வு எங்களுக்கு தேவையில்லை, 12ஆம் வகுப்பு தேர்வே போதும் அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் இந்த கையெழுத்து இயக்கம் துவங்கப்பட்டிருக்கு. 50 நாட்களில் 50 லட்சம் கையெழுத்துகள் பெற வேண்டும்ன்றது இந்த இலக்கு. இதுவரை ஏற்கனவே ஒரு 10 லட்சம் கையெழுத்துகள் பெற்றிருக்கிறோம். ஆன்லைனில் இதுவரைக்கும் banneed.in அப்படின்ற அந்த இணையதளத்துலையும் உங்களுடைய கருத்தை நீங்கள் வந்து பதிய வைக்கலாம். நீட் தேர்வை ரத்து செய்யணுன்ற அந்த கருத்தை அதில் இதுவரைக்கும் 3 லட்சம் பேர் அதில் கையெழுத்திட்டுருக்கிறாங்க. இது அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த நேரத்தில் என் அழைப்பு விடுக்கிறேன். அனைத்து இயக்கத்தினருக்கும் நான் இந்த அழைப்பை விடுக்கிறேன். இது வந்து திமுகவுடைய பிரச்சனை கிடையாது, இது இளைஞரணியுடைய பிரச்சனை கிடையாது. திமுக இளைஞரணி மாணவரணி மருத்துவரணி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். ஆனால் இது எந்த ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தோடைய பிரச்சனை கிடையாது, இது அனைத்து மாணவர்களுக்குமான பிரச்சனை. மருத்துவ கல்வி உரிமை பறிக்கப்பட்டிருக்கு. எனவே அனைவரும் இதில் பங்கேற்க வேண்டும் என்று நான் மீண்டும் நான் கேட்குறேன். சென்ற 2 நாட்களுக்கு முன்பு காங்கிரஸ் பேரியக்க தலைவர் நம்முடைய அண்ணன் கே எஸ் அழகிரியிடம் எழுத்து பெறப்போயிருந்தேன். இன்று நம்முடைய எழுச்சி தம்பரர் அண்ணன் திருமாவளவன் அவருடைய எழுத்தை பெறுவதற்காக வந்திருக்கிறேன். இன்றைக்கு அவரும் விடுதலை சிறுத்தைகளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த இயக்கத்துடைய தோழர்கள்லாம் இதில் கையெழுத்திட்டுருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அனைவரும் பொதுமக்கள், இது ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றணும்னா அனைவரும் இந்த கையெழுத்து இயக்கத்தில் பங்கு பெற்று உங்களுடைய எதிர்ப்பை நீங்கள் தெரிவிக்கணும்னு நான் கேட்டுக்கொண்டேன். கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்கிறீங்க, இப்போ பாமக உட்பட பல கட்சிகள் வந்து நீட்டுக்கு எதிராக இருக்காங்க, அவங்கள சந்திக்க வாய்ப்பு இருக்கா? குறிப்பா எல்லாரும் சந்திக்க வாய்ப்பு, எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு நானே போகிறேன் எல்லாத்தையும் நேரம் கேட்டிருக்கிறேன். காங்கிரஸ் தலைவர் அண்ணன் அழகிரி அவருடைய நேற்று முன்தினம் அவருடைய பார்த்தேன். இன்றைக்கி அண்ணன் திருமாவளவன் பார்த்துருக்குறேன். அனைத்து இயக்கத்தினருக்கும் அழைப்பு விடுக்கிறேன். எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். அனைத்து இயக்க தொண்டர்களும் பொதுமக்களும் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என அனைவரும் இந்த மக்களுடைய மனநிலையை இதில் தெரிவிக்கணும்னு நான் விரும்புகிறேன். இல்லை அது வேணாம், இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை சந்திக்கிறதுக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து அது வேணான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நீதிமன்றத்தில் இன்னொரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க, இதை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது அனைவருடைய உரிமைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பள்ளி குழந்தைங்கிட்ட வாங்க வேணாம், கல்லூரி குழந்தைங்கிட்ட மாணவர்கள்ட்ட வாங்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அனைத்து கல்லூரிகளுக்கும் சென்று வாங்க போகிறேன். மாநாட்டில் எங்களுடைய தலைவர்கிட்ட அந்த 50 லட்சம் கையத்தையும் ஒப்படைச்சிட்டு அதன் பிறகு டெல்லிக்கு போய் குடியரசுத் தலைவர் சந்தித்து கொடுப்போம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது அவங்களும் சட்டமன்றத்தில் வந்து இதை ஆதரித்து இந்த நீட் தேர்வு ரத்து செய்யணும்னு ஆதரித்து தான் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் இந்த நீட் தேர்வு வந்தது. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது இது 2 வாட்டி நிராகரித்தது அவங்க மக்கள்கிட்ட சொல்லவே இல்லை. இப்பொழுதாவது உண்மையாக இருங்க, நாங்கள் உண்மையாக போராடிட்டு இருக்கிறோம். நாங்கள் இன்னும் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு கிடையாது. தொடர்ந்து இதை வந்து திருப்பி நான் சொல்கிறேன், இது எங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. இது உதயநிதியோட பிரச்சனையோ, அது இளைஞரணி பிரச்சனையோ, திமுக பிரச்சனையோ கிடையாது. இது மக்களுடைய பிரச்சனைகள், இது மாணவருடைய மருத்துவ உரிமை பறிக்கப்பட்டு கல்வி உரிமை பறிக்கப்பட்டிருக்கு. எனவே அதனால தான் இதுக்கு தான் தொடர்ந்து இப்போவும் நான் சொல்கிறேன், இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டால் இதோடய கிரெடிட் யாருக்குமே ஒருத்தருக்கு இல்லை, திமுகவுக்கு வேணாம், நான் முழுக்க முழுக்க அதிமுகவுக்கே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இது அனைவருக்குமான பெருமையாக நான் எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். இது மக்களுக்காக மாணவர்களுக்கான உரிமைக்காக போராடுவோம். சனாதன மாநாட்டில் பங்கேற்க தலைவர்களை சந்திப்பீங்களான்னு எதிர்க்கட்சிகள் தேசிய அளவில்
எல்லாரும் வாங்கறதுக்கு முயற்சிக்கிறேன். முதல் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து இயக்கத்தை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், எல்லா மாநிலத்துக்கும் ஒரே பிரச்சனை இருக்காது. முதல்ல நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுடைய பிரச்சனையை முகத்தி எடுத்துட்டு அடுத்து இன்னும் சொல்லப்போனால் பல மாநிலங்களில் இப்போ இந்த நீட் தேர்வுடைய பிரச்சனை இப்போ தான் போய் சேர்ந்துருக்கு. பல மாநிலங்களில் தற்கொலை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இப்போ முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுடைய உரிமையை முதல்ல காப்போம். நான் பேசினது எதுவும் தவறு கிடையாதுங்க. எதாக இருந்தாலும் சட்டப்படி சந்திப்போம். நான் சொன்ன வார்த்தையிலேருந்து நான் வந்து மாற்றிக்கலாம் மாட்டேன். என்னுடைய கொள்கையை தான் நான் பேசியிருக்கிறேன். அம்பேத்கர் பேசுனதை விட நான் பெருசாக ஒன்று பேசலை. தந்தை பெரியார் பேசுனதை விட நான் பெருசாக தப்பாக ஒன்று பேசலை. அண்ணன் அண்ணன் எழுச்சித்த விட அண்ணன் திருமாவளவன் பேசுனதை விட நான் தப்பாக ஒன்று பேசலை. நான் பேசுனது சரிதான். எதாக இருந்தாலும் சட்டப்படி சந்திப்போம். அமைச்சராக இருக்கிற போல மனிதன அமைச்சர் இன்றைக்கி வரும் நாளைக்கு போவோங்க. சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கி வரும் நாளைக்கு போவோம். இளைஞரணி செயலாளர் இன்றைக்கி வரும் நாளைக்கு போவோம். அதை விட முக்கியம் மனுஷனாக இருக்கணும் முதல்ல. அதனால் அதை பற்றி நான் கவலை கிடையாது. சட்டப்படி சந்திப்போம். முதல்ல இந்த நீட் தேர்வு ரத்து செய்வோம். அதுக்கப்புறம் சனாதனத்தை பற்றி பல ஆண்டுகளாக பேசிகிட்டு இருக்கோம். இது 6 வருஷ பிரச்சனை. நீங்கள் சொல்கிற அந்த பிரச்சனை வந்து பல 100 ஆண்டுகால பிரச்சனை. அதை கண்டிப்பாக எந்த காலத்துலையும் எதிர்ப்போம். ஏற்கனவே நம்முடைய காங்கிரஸ் இயக்கத்துடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் சென்ற நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போதே வந்து இங்கே வந்து பேசும்பொழுது பிரச்சாரத்தில் சொல்லியிருக்கிறார், ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்களுடைய கல்வி உரிமை, அவங்க வந்து அந்த மாநில பட்டியலில் அந்த கல்வி உரிமை இருக்கும்னா அது கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம். ஒரு ஒரு மாநிலத்துக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுப்போம். தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு ரத்து செய்யணும்னா அதை நாங்கள் ஏற்றுப்போம் அப்படின்னு ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார். நீட் தேர்வு குழப்பம் இல்லை, இல்லை அரசு சார்பாக அதற்கு ட்ரைனிங் அதுக்கு மாணவர்கள் வந்து நீட் தேர்வுக்கு படிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நீங்கள் விளக்கு போகும்போது கடைசி நேரத்தில் இந்த விளக்கு இல்லை திருப்பி எக்ஸாம் தான் எழுதியாலும் வரும்போது மாணவர்கள் மத்தியில் ஒரு ஏமாற்றத்தை உண்டு பண்ண அந்த சூழ்நிலை இருந்து இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை இது வந்து நம்ம 6 வருஷமாக இந்த கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். சட்டமன்றத்தில் 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் 230 சட்டமன்ற உறுப்பினர்கள் இதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் யார்? மக்களுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், மக்களுடைய எண்ணத்தை சட்டமன்றத்தில் பேசுகிறோம். அந்த ஓட்டு போடாத 4 சட்டமன்ற யாருன்னு உங்களுக்கு தெரியும். எனவே இது நாங்கள் வந்து மாணவர்களை குழப்பறதுக்கு அதெல்லாம் வந்து எங்களுக்கு இன்னொரு உயிரிழப்பு நடக்கக்கூடாதுங்கிற அந்த ஒரே எண்ணம் தான். அதற்கு இன்னைக்கு தலைவர் அவர்கள் பதில் கொடுப்பாங்க. அதற்கு ஏற்கனவே அவர் விளக்கம் கொடுத்துட்டார். எல்லாத்துக்கும் நானே விளக்கம் கொடுக்க முடியுமா? இந்த கையெழுத்து இயக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் முழுமையாக பங்கேற்கிறது. தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் இந்த கையெழுத்து இயக்கத்தில் பங்கேற்று இதனை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நல்லா இருக்காங்க. கொஞ்சம் 2 நாள் கொஞ்சம் காய்ச்சல் இருந்தது. இன்னும் நாளைக்கு அனைமா அனைத்து நிகழ்ச்சியிலும் கலந்துக்காங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.